பரசுராமர் ஜனகர் சுனைனாவிடம் சீதையின் வாழ்வை சிவதனுசு தீர்மானிக்கும் என்று உரைக்கிறார். தன் தந்தைக்கு அளித்த வாக்கு பற்றி கைகேயி தசரதரிடத்தில் வினவுவதால் கருத்து வேறுபாடு உருவாகிறது. எனது காலத்திற்கு பின் அயோத்தி அரியணையில் அமரப்போகின்றவன் என் மூத்த புதல்வன் ராமன் ஆவான். அயோத்தியில் நடக்கும் சம்பவம் பற்றி குரு வசிஷ்டர் துல்லியமாய் அறிகின்றார். அயோத்தி அன்று தாம் என் தந்தைக்கு வாக்களித்தீர்கள், என் புதல்வனை யுவராஜனாகவே நின்றீர்கள். ஆனால் இன்று தாம் வாக்கு தவற துடிப்பது ஏன் அரசே? அன்று என் புதல்வி சாந்தாவை நான் தியாகம் செய்யாவிடில் இன்று வரை நீ வாரி சென்று இருந்திருப்பாய். இறுதியான உறுதியான வார்த்தைகள், உன் மன்னவனுக்கு பிறகு என் முதற் புதல்வனை அரியணைய மரமாம். இதற்கு என்னை சாட்சியாக்கியதும் தமது திருவிளையாடலாம். நான் என் செய்வேன், யாரிடம் கூறுவேன், என்னவென்று கூறுவேன்? இந்த ரகசியம் பற்றி மற்றவர் அறியாதிருப்பது நல்லது. அரசரோ தமக்கை கைகேயோ இது பற்றி மற்றவரிடம் உரைக்காதிருக்க வேண்டும். உரைத்தால் உளைச்சலே உருவாகும். மாதா பிதாவின் வாக்கு புதல்வர் வாழ்வின் போக்கை மாற்றிவிடக் கூடாது. விளங்கியது கைகேயி, உன்னை வேதனையுறச் செய்தார் உன் மணாளன். என் உடன் பிறந்தவளோடு உளம் மகிழ உரையாட வந்தேன். சம்பவித்ததென்ன? பாசத்தோடு வந்தவனை வேஷதார் என்கிறார் தசரதர். என் பிதாவையும் சகோதரியையும் உன் மன்னவர் அவமதித்தால் பொறுக்க இயலுமா? கைகேயி, உனது புத்திரன் பரதனை என்னிடம் ஒப்படை. அரசரிடம் அவனை நான் வேண்டினால் நிச்சயம் மறுத்துவிடுவார். ஆனால் உனது மகன் இவ்விடம் வளர்வதும் நிச்சயம் தவறாகும். தற்சமயம் உசித்தமான உபாயம் ஒன்றே உள்ளது. பெரும் வீரத்தை ஊட்டி பரதனை மாவீரனாக்குவது. நாளை தசரதர் மட்டுமல்ல, அகில உலகமே யுவராஜன் எனும் ஸ்தானத்தை பரதனே பெற வேண்டும் என கூற வேண்டும். மகாராஜா தசரதர் பரதனை பலகீனமாக்கினார். ஆனால் அவனில் வீரத்தை புதைத்து கேகேயம் அவனை மாவீரனாக்கும். அதற்கு நான் பொறுப்பு. ஆனால் ராமனும் என் மகனாவான். அவன் அன்பின் திருவுருவம். இருப்பினும் தாம் பரதனை அழைத்துச் செல்லலாம். காரணம், அவன் ராமனின் நிழலில் வாழும் வரை அவனால் ராமனாய் மாற முடியாது. சீதா, இவ்விடம் என்னை தேடி தனித்து வந்தாயா? நீ மகரிஷி யாக்ஞவல்க்கியரின் குருகுலத்திற்கு சென்றிருக்க வேண்டும் அல்லவா? உண்மையை கூறுகிறேன், என் மனம்தனில் ஒரு எண்ணம் முதித்தது, அதை உரைக்கவே வந்தேன். மகரிஷி யாக்ஞவல்க்கியரிடத்தில் நான் சிக்ஷை பயிலும் விபரத்தை தாம் எவ்வாறு அறிந்தீர்கள்? இது மிதிலை முழுவதும் இன்று உரையாடப்படும் விஷயம் சீதா. காரணம் என்ன? ஏனெனில் உலகம் ஒரு கன்னிகை கல்வி பயில்வதில் நம்பிக்கை கொள்வதில்லை. ஆனால் உன் பிதாவின் எண்ணங்கள் நிகழும் காலத்தை கடந்தவை, தீர்க்க தரிசனம் உடையவை. அவர் எண்ணியிருந்தால் ஒரு மகரிஷியை கொண்டு ராஜபவனத்திலேயே சிக்ஷையை போதித்திருக்கலாம். ஆனால் அப்பணி ஆற்றவில்லையே. காரணம், அவர் நன்கறிவார், தன் புதல்வியரை குருகுலம் அனுப்பி வைத்தால் அச்செயல் பிரஜைகளின் மனதிலும் பதியும் என்று வேந்தர் உணர்ந்தார். மன்னர் வழியை பின்பற்றி பிரஜைகளும் தன் புதல்வியர் சிக்ஷை பயில வேண்டும் என எண்ணம் கொண்டு அவர்களை குருகுலம் அனுப்பி வைப்பர் என கணித்தார்.
சிக்ஷை நல்குபவர்களும் ஸ்திரீயாக இருப்பதைக் கண்டால் சிறுமியரின் ஹிருதயத்தில் கல்வி பயில வேண்டும் எனும் எண்ணம் பெருகும் அல்லவா? ஞானம், அது ஒருவருக்கொருவர் வேறுபடாது சீதா. ஆணாயினும் பெண்ணாயினும் நல்குவது ஞானமே ஆகும். என் வார்த்தை ஞானத்தை சார்ந்ததல்ல மாதா. நான் தம்மை முதல் முறையாக கண்டபோது தமது மன எண்ணங்களாலும் தாம் கொண்ட கொள்கைகளாலும் நான் தம்மை போல் மாற விருப்பம் கொண்டேன் மாதா. என்னை போல் மாறுவதன் அர்த்தம் தனித்த வனத்தில் வாழ்வதாகும் சீதா. அது ஆத்ம பலம் கொண்ட வாழ்வல்லவா? சுகமற்ற வாழ்வு வன வாழ்வு, ஆனால் அகம் குளிர்விக்கும் வாழ்வு அது. என் ஹிருதயம் விரும்பும் வாழ்வு அது. வனம் வாழ வாய்ப்பு கிடைத்தால் அதை நான் மனமாற ஏற்பேன் மாதா. நீ என்னை நாடி வந்தாயே, அதன் காரணம் என்ன சீதா? என் விருப்பத்தை கூறுகிறேன். தாம் சிக்ஷிகாவாக மாறினால் அதன் மூலம் தந்தையின் உத்தேசம் வேகமாக நிறைவேறும் அல்லவா? என்னை போல் அநேக கன்னிகைகள் தம்மிடத்தில் கல்வி பயில்வதற்கு விருப்பம் கொள்வார்கள். அவர்களின் விருப்பம் நிறைவேற வாய்ப்பினை நல்குவீர்களா? சிக்ஷிகாவாகவா? நானா? மகரிஷி யாக்கியவல்கியரின் குருகுலம் தனில் நான் பணிவுடன் தங்களிடத்தில் வேண்டுகிறேன். இந்த சீதையின் வேண்டுதலை ஏற்பீர்களா? நான் எங்கும் செல்ல போவதில்லை, இங்குதான் வாழ்வேன். தாம் புறப்படுவது தீர்மானமானது. அதிவிரைவாக அந்த தீர்மானத்தை தாம் ஏற்பதொன்றே வேதனையை போக்கும் உபாயம். யாம் மூவரும் இங்கிருப்போம், ஆனால் தாமோ தனித்திருப்பீர்கள் கேகயத்தில். இல்லை இல்லை, தனித்திருக்க போவதில்லையே. எண்ணற்ற அஸ்வங்கள் தம்முடன் இருக்கும். லக்ஷ்மணன் அண்ணா, ஏன் தாம் இவரை பரிகாசம் செய்கிறீர்கள்? பரிகாசம் செய்யவில்லை, உண்மையை எடுத்துரைக்கின்றேன். இனியுள்ள வாழ்வில் இவர் நம்மை விலகி வாழ்வார். நான் எங்கும் செல்ல போவதில்லை, இது என்னுடைய தீர்மானமாகும். அனைவரோடும் வாழ்வேன் அயோத்தியில். தாம் பிடிவாதம் கொள்ளவே பரிகாசம் செய்தேன் அண்ணா. மாதா, என்ன இது? என்ன செய்கிறாய் பரதா? பூஜையில் இடையோறு விளைவித்தேன், மன்னியுங்கள். மாதா, முக்கிய செய்தி உரைக்க வந்தேன், தம்மிடம் உதவி நாடி வந்தேன் மாதா. என்ன உதவி வேண்டும் கூறு பரதா, தயக்கம் வேண்டாம். மாமாவோடு என் தாய் என்னை கேகயம் அனுப்புகிறார்கள். ஆனால் அங்கு செல்ல எனக்கு விருப்பமில்லை. இந்த பரதன் வார்த்தைக்கு செவிசாய்க்க மாட்டீர்களா? இருப்பினும் உன் பாட்டனார் இல்லம் செல்வதற்கு நீ தயங்குவது ஏன்? என்னுடைய மன விருப்பத்தை தாமும் புரிந்து கொள்ளவில்லை. பரதா, பரதா, சற்று பொறு. என்ன நேர்ந்தது மகனே? என்னிடம் உரைக்க மாட்டாயா? உனது இந்த வருத்தத்திற்கு காரணம் என்ன? காரணம் அனைவரையும் விலகிச் செல்வது. நான் பல ஆண்டுகள் குருகுலத்தில் வாழ்ந்தேன். அங்கு நால்வரோடு வாழ்ந்தாலும் அன்னையர் மூவரை பிரிந்தேன். ஆனால் இன்று கேகயம் சென்றால் அனைவரையும் பிரிந்து விடுவேன். ராமனண்ணா, லக்ஷ்மணன், சத்ருக்னன் இம்மூவரே எனது பேருயிர். அதோடு அன்னையை, சுமித்திரை தாயை, தம்மை, தந்தையை பிரிய நான் விரும்பவில்லை மாதா. ஆம் மகனே, உன் வேதனை புரிகிறது. தமக்கு வேதனை புரிகிறது, ஆனால் மாதா கைகேயியனை. என்னை அனுப்ப முனைப்போடு இருக்கிறார்கள். என் நினைவலைகள் வேதனை தராதா? அவர்களின் ஹிருதயத்தை வாட்டாதா?
ஈன்றவனை இவ்விடம் விட்டு விலக்கி வைக்க ஏன் முடிவெடுத்தார்கள்? என் மீது அவர்களுக்கு எள்ளளவும் அன்பில்லை தாயே. தவறு மகனே. அன்னையின் வார்த்தைகள் என்றும் நன்மையை தரவல்லது என்று உணர், ஈன்ற புதல்வனை வாழ்வில் தன்னை விட்டு விலக்கி வைத்து இன்புற்று வாழும் அன்னை ஒருத்தி இவ்வுலகில் இருக்கப் போவதில்லை. ஆனால் எனது அன்னை என்னை விலக்குகிறார்களே. நீ கூறுவதும் உண்மையே. அதற்கு உசித காரணம் இருக்கலாம். தங்கள் வார்த்தையும் அன்னைக்கு ஆதரவாய் உள்ளது. நான் இது பற்றி தந்தையிடம் சென்று வினவுவேன். அவர் நிச்சயம் எனக்கு உதவுவார். பரதா, பரதா, சற்று போற. நேற்று அரசர் தடுமாற்றத்தோடு உரையாடியதே இதற்கு காரணமா? இன்னலான நிகழ்வு ஏதோ நிகழ்ந்துள்ளது. தந்தையே, என்னை மன்னித்தருளுங்கள். தம்மிடம் நான் உரையாட வந்தேன். என்ன நேர்ந்தது மகனே? ஏன் இந்த பதற்றம் உனக்கு? எனது அருகே வா, கூறு பரதா, என்ன நேர்ந்தது? தந்தையே, என்னை மாதா கேகயம் அனுப்புகிறார்கள். மாமா அழைத்து செல்வாராம். என்ன? ஆம் தந்தையே, ஆனால் கேகயம் செல்ல நான் விரும்பவில்லை. தந்தையே, அன்னையிடம் தாங்கள் கூறுங்கள், கேகயம் செல்வதற்கு எனக்கு விருப்பமில்லை. பரதன் எங்கும் செல்ல மாட்டான். கூறும் வார்த்தை விளங்கியதா? மகாராணி கைகேயி, ஏன் பேரனை காணும் உரிமை பாட்டனாருக்கு இல்லையா? உன் செயலால் ஏன் என்னை நிந்திக்கிறாய்? தம்முடைய செயல்கள் தான் என்னை நிந்திக்கின்றது. புதல்வனை என்னை விட்டு பிரிக்க எண்ணுகிறாய்? என் புதல்வனுக்கு அவனுடைய உரிமையை தர மறுக்கின்றீர்கள் தாம். நம்ப மறுக்கின்றது மனம். உண்மையில் நீ கைகேயிதானா? அனைவரும் என்னை தேடட்டும், ஆனால் நான் இங்கு மறைந்திருப்பதை எவரும் அறியப் போவதில்லை. அனைவரும் வந்து மன்றாடினாலும் என்னுடைய முடிவில் மாற்றங்கள் நேராது. அண்ணா, இவ்விடம் நான் இருப்பதை தாங்கள் எவ்வாறு அறிந்தீர்கள்? அன்னை என்னை தண்டிக்க எண்ணுகிறார்கள். நான் என்ன தவறு இழைத்தேன்? உனை கேகையும் அனுப்புவதால் அன்னையும் வேதனை கொள்வார்கள். உன்னை பிரிவதால் அன்னையின் மனம் இன்புறும் என்று எவ்வாறு நீ எண்ணுகிறாய்? அவர்கள் இவ்வாறு ஒரு தீர்மானம் மேற்கொண்டால் நிச்சயம் அதற்கு ஒரு மகத்துவமான காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? அது என்ன மகத்துவமான காரணம்? என்னை வஞ்சித்து அவர்களின் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டுமா? காரணம் என்னவென்று நானும் அறியேன். பிள்ளையரை பிரிவதற்கு பெற்றவர்கள் தீர்மானித்தால் அது அவர்கள் இன்புற்று மேற்கொள்ளும் தீர்மானம் அல்ல. இதயம் அதை கல்லாக மாற்றி வாரிசின் நன்மை கருதிய தீர்மானங்கள் அவை. தன்னுடைய புதல்வன் வாழ்வில் உயர்நிலை பெறுவதற்கானவை. அதுபோன்ற முடிவினை நிந்தனையாக கருதாமல் தூய சிந்தனை என கருதி அவர்கள் மேற்கொண்ட முடிவை மனமாற ஏற்பதே சிறந்தது. அளவு கடந்த பாசம் புதைந்திருந்தால்தான் ஏன்றெடுத்த வாரிசை பிரிய துணிவர். அதையும் நீ உணர வேண்டும். வா பரதா, புறப்படலாம். அனைவரும் நமது வருகையை எண்ணி எதிர்பார்த்து காத்திருப்பர். தம்மை பற்றி எண்ணியே அதிகமாக வேதனை உறுவேன். நானும் தான் பரதா.
இனிமையானது என்னை நிச்சயம் வாட்டும். எனக்கு துணை யார் இருக்கிறார்கள்? அயோத்தி. லக்ஷ்மணா, சத்ருகணா, தம் இருவரில் எவரேனும் ஒருவர் பரதனோடு புறப்பட வேண்டும். அவன் தனிமையில் வாடாதிருக்க வேண்டும். நால்வரும் இதுவரை பிரிந்ததில்லை என்பது உண்மை. என்றும் வாழ்வில் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். நால்வரில் ஒருவர் மட்டும் தனித்திருத்தல் ஆகாது. விளங்கியதா? தம் நால்வரில் பிரிவினும் வேதனை ஒருவரை கூட தேண்டாதிருக்கவே ஆண்டவனை வேண்டுகிறேன். அவருடன் புறப்பட நான் இருக்கின்றேன். தவறு லக்ஷ்மணன் அண்ணா, தாம் செல்ல வேண்டாம். ராமன் அண்ணாவை பிரிந்து தங்களால் ஒரு தினமும் வாழ இயலாது. என்னிலும் அந்த சக்தி இல்லை. ஆனால் தாம் பரதன் அண்ணாவோடு சென்றால் தாம் அவரை பரிகசித்து அவரை வேதனைக்குள்ளாக்குவீர்கள். நான் செல்வதே உசிதமாகும். பரதன் அண்ணாவோடு நானே செல்கிறேன். சத்ருகணன் புறப்படுவதற்கு வேண்டிய ஆயத்தங்களை துவங்க. தியாகத்தின் திருபுருவமான உன்னில் புதைந்திருக்கும் குணங்கள் நிச்சயம் என்னிலும் இல்லை. நீ மூவரில் சிறியவளாயினும் எண்ணற்ற வழிகளில் உயர்ந்து விட்டாய். நீ பெற்ற புதல்வர்களான இவ்விருவரிலும் உன்னில் உள்ள தியாக சுடர் ஒளிர்கிறது. ராமன் பரதனிடம் இவர்கள் கொண்ட அன்பு அந்த நீலவானை விட உயர்வானது. அயோத்தி.